நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சனியின் சுபத்துவ அமைப்புகளில் கடைநிலை அமைப்புகளாக கடைநிலை நிலையாக இதுவரைக்கும் சனியுடைய ஒரு 4-5 வீடியோக்கள் பார்த்து விட்டோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனியும் ராகுவும் ஒரு தனித்துவமான கிரகங்கள் என்பதன் அடிப்படையில் வந்து சனியை பற்றி சற்று கூடுதலான விளக்கங்கள், சனியை பற்றி தவறாகவே புரிந்து கொள்கிறீர்கள் என்பதால் சில நேரங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்படுவதால் 4 விதமான ஒரு வீடியோக்களை தனியாக போட வேண்டியிருந்தது. சென்ற வீடியோவில் சனியின் பார்வை பற்றிய ஒரு குழப்பத்திற்காக அந்த வீடியோக்களை ஒரு விளக்கி போட்டிருந்தேன். இப்போது சனியின் கடைநிலை சுபத்துவம். சனி ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை பொதுவாகவே சுப கிரகங்களில் கடைநிலை கட்டுக்குள் உள்பட்ட சுப கிரகம். சுப கிரகங்கள் வேறு விதமாக முதன்மை சுவர் குரு பகவான். குரு எந்த நிலையிலும் குருவின் வீடுகளும் குருவின் பார்வை தொடர்பு இணைவுகளும் சுபத்துவத்தன்மையை பிரதிபலிக்கின்றன. ஆக குரு வந்து ஒரு 100% சுபர் என்றால் அரைக்கண் குருடு என்று பார்ப்பதில் ஒரு கண்ணை மட்டும் வைத்துக்கொண்டு மறுகண்ணை பார்க்க இயலாத நிலைமையில் இருக்கின்ற கிரகமான சுக்கிரன் 50% ஒருவருடைய சுபத்தன்மையை, குருவுக்கு 100 மார்க்னா சுக்கிரனுக்கு 50 மார்க் அளவில் பெரிய கிரகம், 100% ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார். இதை அவர்களுடைய உச்ச நீச்ச அமைப்புகளோடும் ஒளித்தன்மையோடும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒளி உச்ச நிலையில் இருக்கும்போது குரு பகவான் 100% அமைப்பையும் சுக்கிரன் வந்து 50% அமைப்பையும் நிறைவாக செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 நிலைகளில் காட்டியிருக்கிறேன். எத்தகைய அமைப்பாக இருந்தாலும் அதாவது உச்சம் பகை அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன். சனி வக்ரமும் இங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. புதன் எப்போது சனியை பார்க்கிறாரோ அப்போது சனி வக்ரமாக இருந்தே தீர்வார் என்பது ஒரு ஜோதிட விதி, அது வந்து ஒரு வானியல் விதி. ஆகவே கண்டிப்பாக வக்ரமில்லாத சனியை புதன் பார்க்க இயலாது. சரி, இந்த அமைப்பின்படியில் சனி உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கின்ற சனி வக்ரமாக இருக்கிறார். உச்சமாக சனி இருக்க வேண்டுமெனில் 6-12 மறைஞ்சிருக்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டேன். அப்போ கேந்திர கோணங்களில் அவர் இருக்கிறார் என்றால் அவரை தனிப்புதன் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை செய்யும். சிம்மத்தில் சுக்கிரன் புதன் சனி மூவரும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் இங்கே புதன் சுக்கிரன் சனி மூவரும் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் இணைந்திருப்பது வக்ரமில்லாத சனியின் அமைப்பில். எப்பொழுதுமே எதிரில் இருக்கும்போது வக்ரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இங்கே வக்ரமில்லாத சனியோடு இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த 8வது கட்டத்தில் நான் காட்டியிருப்பது உங்களுடைய சூரியனை வந்து பக்கத்தில் போட்டிருக்கிறோம். இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த சூரியனை பக்கத்தில் போட்டிருக்கிறதன் மூலம் சூரியன் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நண்பர்கள் கேந்திரங்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது இது ஒரு நிலை. இது இங்கே காவல்துறையில் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய ஜாதகம். இது அதிலும் இது 10வது இடம். அதாவது விருச்சிக லக்னத்தில் காவல்துறையில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியுடைய ஒரே ஒரு 2 கிரக நிலைகளை மட்டும் இப்போ இதில் காட்டியிருக்கிறேன். சனி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 10ஆம் இடம் அதிலும் குறிப்பாக சிம்மமாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிகார அமைப்புகளை தடை செய்வார். ஆனால்